ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி சிக்கன் 65 செய்ய போகிறோம். அது என்னடா ஸ்ட்ரீட் ஸ்டைல் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அவங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு இந்த கலரும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக ஒரு 1/2 kg கிட்ட எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டை, தேவைக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 teaspoon அளவுக்கு எண்ணெய், நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 tablespoon, 2 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மசாலாஸ்லாம் சேர்த்தலை, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொரியண்டர், அதெல்லாம் சேர்த்தலை. அதெல்லாம் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும், பட் மசாலாஸ் அதிகமாக சேர்த்தாமே இந்த மாதிரி ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour கிட்ட மேரினேட் பண்ணலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உள்ளே ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பட் வந்துட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா, சிக்கன் பீசஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் உள்ளே ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கொதிக்கும் போது ஏன் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து கொதிக்காத போது எண்ணெய் நல்லா சூடாத இல்லாத போது போட்டோம்னா ஒட்டிக்கும் கடாயில். அதுக்காக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு, அந்த கலரே பாருங்கள் ஆப்பிடைசிங்காக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நான் கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோவிடோட செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 weeks லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வெளியில் போக வேண்டாம். தேவையில்லாமல் அன்னெசரியாக தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு ஓகே, பட் தேவையில்லாமல் நம்ம எங்கேயும் போகாமல் நம்மளை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இருக்கணும். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.